ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு கானாங்கத்தை மீனை வந்துட்டு க்ளீன் பண்ண போகிறோம். அந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு கானாங்கத்தை மீன். இந்த மாதிரி கானாங்கத்தை மீனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெல்லிசாக வரி வரியாக சின்ன முள் இருக்கும். அதை வச்சே நம்ம வந்துட்டு இது என்ன வகையான மீனுன்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கானாங்கத்தை மீனுக்கும் அயில மீனுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஸ் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து, என்னன்னாக்கா அது எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், கானாங்கத்தை மீனில் வந்துட்டு இந்த மாதிரி வரி வரியாக வந்துட்டு முள்ளுங்க இருக்கும். ஆனால் அயில மீனில் வந்துட்டு அப்படி இருக்காது, பிளெயினாக இருக்கும். இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா பிளெயினாக இருக்கும். அதே மாதிரி ஒரு மாதிரி எல்லோ கோடு வந்துட்டு இருக்கும். நான் இன்னொரு வீடியோவில் வந்துட்டு அயில மீனில் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்துட்டு இது கானாங்கத்தை மீன், இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அரோமனு பழக்கப்பட்டவங்க வந்துட்டு அரோமனில் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு சிசர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால நான் சிசரை யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதை எப்படி நம்ம இப்போ நான் வறுக்க போகிறதுனால வந்துட்டு எல்லாத்தையும் நான் கட் பண்ண போகிறதில்ல. எனக்கு தேவையில்லாத பார்ட் வரைக்கும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மிச்சத்தை அப்படியே நான் வந்து தலையெல்லாம் அப்படியே ரிட்டர்ன் பண்ண போகிறேன் வறுக்கிறதுக்காக. ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மேலே இருக்கிற இந்த சின்ன சின்ன முள் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், எதுவும் முள்ள இல்லை. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் இருக்கிறது, அடுத்து இங்கே கீழே இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வாழை அப்படியே தான் விட போகிறேன், தலையும் அப்படியே வச்சு போகிறேன். இதில் இருக்கிற இந்த கோவலையை மட்டும், கோவலையும் குடலையும் மட்டும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணாக்கா இந்த மாதிரி நல்லா விரிச்சுட்டு சிசரை கொண்டு போயிட்டு இங்கே வச்சு இப்படி கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு கட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிட்ருக்கோம், இப்படி இருக்கும். ஜஸ்ட்டு இந்த கோவலை குடல் அப்படியே நல்லா ஜஸ்ட் உருவி எடுத்துட வேண்டியதுதான். இங்கே பாருங்க, இந்த விரலை இப்படி விரலை வச்சு ஜஸ்ட்டு அவ்வளோதான் பாருங்க, எவ்வளோ க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு க்ளீன் பண்ண போதும். இதே மாதிரியே வந்து மற்ற மீனையும் நம்ம க்ளீன் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் வந்துட்டு, ரொம்ப சிரமமெல்லாம் இருக்காது. இப்போ நம்ம பேசிட்டே செய்ய பாருங்கள், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோம் பாருங்கள்.
வாயில பாருங்க மீன் இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் ரெண்டு மீன் தான், முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த மீன் எடுத்து போயிட்டு அலசி எடுத்துட்டு வந்துடலாம். மீன் அலசும் போது வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணோம்னாக்கா மீனில் வந்து அந்த கவுச்சி வாடை வந்துட்டு வராது. அது குழம்புலையில் வறுத்த போக வந்துட்டு அந்த கவுச்சி வாடை வராது. அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கழுவும் போது, அதே உப்பு போட்டு கழுவுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இயற்கையோட படைப்பில் எதுவுமே வீணாக போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீனை வந்துட்டு நல்லா சுத்தமாக அலசி எடுத்துட்டோம். இப்போ இன்னொரு முறை வந்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா இன்னொரு முறை அலசி எடுக்க போகிறோம். அப்போ செய்யும்போது வந்துட்டு அந்த கவுச்சி வாடை நமக்கு இருக்காது,
அதனால இப்ப இன்னொரு வாட்டி நம்ம கழுவிப்போம். ஃப்ரெண்ட்ஸ் மீனை வந்து இப்போ நம்ம வந்துட்டு சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு கத்தியால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கீரல் போட்டு வைக்க போகிறோம். அப்படி கீரல் போடும்போது என்னங்கனாக்கா மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா மீனில் ஊறும், நல்லா ருசியாகவும் இருக்கும் வறுத்தாக்கா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்துட்டு மீனில் கீரல் போடுவோம். இது வந்துட்டு சின்ன மீன், ரொம்ப அதிகமான கீரலெல்லாம் வேண்டாம், சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. சின்ன சின்ன கீரல் போட்டால் போதும், ரொம்ப உள்ள வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை நீங்கள் வந்துட்டு குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு தலையும் வாலையும் கட் பண்ணிவிடுங்க. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், கீரல் போடாதீங்க. கீரல் போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா மீன் வந்துட்டு உடஞ்சி குழம்புல தூள் தூளாகிடும். ஸோ அதனால் வந்துட்டு குழம்பு வைக்கும்போது இந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. நான் மீன் வறுக்க போகிறேன், அதனால் கீரல் போட்டுக்கிறேன். இதே போல் எல்லா மீனுமே வந்துட்டு கீரல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து நல்லா ஊறும், மீனும் சாப்பிட்றது நல்லா ருசியாக இருக்கும். காணாங்கத்த மீன் எப்படி வறுக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிச்சயமாக அந்த வீடியோ நெக்ஸ்ட் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இதே முறையை பயன்படுத்தி எளிமையான முறையில் வீட்டிலே நீங்களும் அழகாக வந்துட்டு காணாங்கத்த மீனை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மதிப்புக்குரிய கருத்துக்களை நம்ம வீடியோவோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை விட முக்கியம், எல்லோரும் சேஃபாக இருங்க. நன்றி, வணக்கம்.